அதிகரித்து வரும் கொரோனா மசூதிகளில் கட்டுப்பாடுகள் கடுமையாகிறது. சவுதி அரேபியாவில் பல மாதங்களாக படிப்படியாக குறைந்து வந்த கொரோனா தொற்று விகிதங்கள் தற்போது அதிகரித்து வரும் நிலையில் கோவிட் 19க்கு எதிரான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு வழிபாட்டாளர்கள் இணங்குவதை உறுதி செய்யுமாறு சவுதி அரேபிய அமைச்சகம் முழுவதும் உள்ள மசூதிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. பல மாதங்களுக்கு பிறகு தொற்று விகிதங்கள் அதிகரித்து வரும் நிலையில் கோவிட் 19க்கு எதிரான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு வழிபாட்டாளர்கள் இணங்குவதை உறுதி செய்யுமாறு ராஜ்யம் முழுவதும் உள்ள மசூதிகளுக்கு சவுதி அரேபியா அறிவுறுத்தியுள்ளது. இஸ்லாமிய விவகாரங்கள் மற்றும் அழைப்பு அமைச்சர் அப்துல் லத்தீப் அல் ஷேக் மசூதிகளில் உள்ள ஊழியர்களுக்கு அனைத்து சுகாதார முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் குறிப்பாக சமூக இடைவெளி மற்றும் கோவிட் 19 பரவுவதை தடுக்க முகக்கவசங்களை அணிவதை கடைபிடிக்குமாறு அறிவுறுத்தும் சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளார். சில மசூதிகளில் முகமூடி அணிவது மற்றும் சமூக இடைவெளி நடைமுறைப்படுத்துவதில் தளர்வு கண்காணிக்கப்பட்ட பின்னர் சுற்றறிக்கை வெளியிடப்பட்டது என்று அறிக்கை கூறுகிறது. தடுப்பு நடவடிக்கைகள் கடைபிடிக்கப்படுவதை உறுதி செய்யவும் மீறல்கள் குறித்து புகார் அளிக்கவும் தினசரி ஆய்வு சுற்றுப்பயணங்களை மேற்கொள்ளுமாறு பள்ளிவாசல் கண்காணிப்பாளர்களுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார். சவுதி அதிகாரிகள் வியாழக்கிழமை 287 புதிய கொரோனா வைரஸ் வழக்குகள் மற்றும் ஒரு தொடர்புடைய இறப்பு பதிவு, இது இதுவரை ராஜ்யத்தில் மொத்த தொற்று நோய்களை 551,749 வழக்குகள் மற்றும் 8,868 இறப்புகளாக உயர்த்தியுள்ளது. சவுதி அரேபியா தனது முதல் ஒமிக்ரான் வழக்கை December 1 அன்று உறுதி செய்தது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சவுதி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.